அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு மக்களே. அதாவது சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவருடைய செக்ரட்டரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து டக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு, ஒரு சர்ப்ரைஸ் செக் பண்ணியிருக்காரு. சர்ப்ரைஸ் செக் பண்ணப்போ உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு பக்காவுக்கு சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியே வரப்போ அந்த சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள இருக்கிற நோயாளிகளுடைய உறவினர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அவர் சூழ்ந்து குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சார் நீங்க வரீங்கன்றதான் ஒழுங்கா நடத்தினா காமிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்க எதுவுமே சரி கிடையாது சார். முதல்ல நாங்க போயிட்டு இங்க இருந்து பாத்ரூம் போய் பாருங்க, தண்ணி வராது. ரெண்டாவது, கரண்ட் பிரச்சனை பயங்கரமா இருக்கு. மூணாவது, இங்க வந்து லஞ்சம் பயங்கர அதிகமா போயிட்டு இருக்கு. நாலாவது, இங்க போய் நீங்க ஒரு ஒரு அட்டெண்டர்கிட்டயோ ஒரு விவரம் கேக்குறீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க, அசிங்கமா திட்டுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்ப சரி பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அடிக்க வச்சிருந்திருக்கிறாங்க அங்க இருந்த மக்கள்லாம். இதை வந்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நான் சரி பண்ண சரி பண்ண சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அங்கிருந்து விலகி வந்திருக்காருன்றது தகவல் தெரிவிக்கப்படுது மக்களே. அதாவது ஆட்சியாளர்களுக்கும் உள்ள இருக்கிற முக்கியமா வந்து அரசு ஊழியர்களுக்கு இந்த எல்லாமே தெரியுன்றது என்னுடைய ஒரு ஒரு எண்ணம். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன பிரஷ்அப் பாக்கலாம் மக்களே. சப்போஸ் நீங்க அடிபட்டு நீங்க உங்க கை கால முடியாம இருக்கிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கோங்களேன், உங்களை வந்து ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் விடுவாங்க. ஒருத்தவங்க விட்டு முடிச்சு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி நீங்க வந்து திரும்ப பெட்டுக்கு வந்தவொடனே உங்ககிட்ட வந்து நிற்பாங்க, நான் தான் உங்க ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு போனேன் உங்களை அப்படிம்பாங்க. நீ என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு 100 ரூபாய் தரணும்னு அர்த்தம். முடிச்ச உடனே இன்னொருத்தவங்க வருவாங்க, நான் தாங்க அவங்க அங்க அங்க ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்க 100 ரூபாய் தரணும். நான் தாங்க அங்கிருந்து கூட்டிருந்து உங்க பெட்ல போட்டிருப்பாங்க ஒருத்தவங்க, நீங்க 100 ரூபாய் தரணும். உங்க இடத்த டெய்லி கிளீன் பண்ண வருவாங்க அந்த அட்டண்டர்ஸ். கிளீன் பண்ண வந்தவொடனே அந்த ஆயாமான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து கிளீன் பண்ணாங்கன்னா அதை கிளீன் பண்ண உடனே அண்ணா டீக்கா சார் கூட்டணும் அப்படிப்பாங்க, நீங்க 20 ரூபாய் தரணும். நீங்க 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன 5 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு இது 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 ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா, நேர மாசம் கர்ப்பிணி வராங்க, ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறாங்க, குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய கூட்டிட்டு எடுத்துட்டு வந்து ஒரு அப்பா கிட்டயோ சொந்தக்காரர்கிட்ட காட்டுவாங்க பாத்தீங்களா. காட்டின உடனே என்னமா குழந்தை சூப்பரா இருக்கு, ராஜா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நீங்க என்ன அர்த்தம்னா, பையன் பிறந்திருக்காமா அப்படிம்பாங்க. அப்போ நீங்க 500 ரூபாய் தரணும். இப்ப சப்போஸ் நீங்க பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்க 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய் கொடுக்குற பையனா போய் 500 ரூபாய் கொடுப்பாங்க தெரியும்ல அப்படின்னு பேசுவாங்க. இதே பொண்ணு பிறந்தா நீங்க 200 ரூபாய் கொடுக்கணும். சோ அதுக்கு 500 ரூபாய் தந்தா வாங்கிட்டு போயிடுவாங்க, அது வேற விஷயம். அதாவது பையன் பிறந்தா ஒரு மவுஸ் ஜாஸ்தி 500 ரூபாய் தரணுமா, பொண்ணு பிறந்தா 200 ரூபாயா தரணுமா, இதுதான் அவருடைய டெக்னிக். இது ஒரு விதம். இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா, உதாரணம் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வரணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க பார்க்க வராங்க, சப்போஸ் கொஞ்சம் நல்லா வெயிட்டா பணம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா, என்ன பணம் பயங்கரமா இருக்கு வெயிட்டா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன அர்த்தம், எடுத்து நீ கொடுத்துடணும் படத்தை அவங்ககிட்ட. இந்த மாதிரி அரசு ஆஸ்பத்திரியில ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும், இப்ப ஒரு டீ வாங்கிட்டு வரணும், ஒரு காஃபி வாங்கிட்டு வரணும், சப்போஸ் உன் குழந்தை பிறந்திருக்கு, உன் குழந்தை பக்கத்துல போட்டிருக்காங்க, அந்த குழந்தைய பாத்துக்குங்க, நான் பாத்ரூம் போயிட்டேன்னு சொன்னா கூட நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்து அந்த பாத்துக்கு அட்டெண்டர் கிட்ட நீங்க 20 ரூபாய் கொடுக்கும், 20 ரூபாய் கொடுத்தாவும். இல்லைன்னா என்ன, சும்மாவா பாத்துக்க முடியுமா, வேலை அவங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ரியல் நடந்துட்டு இருக்க விஷயம் மக்களே. ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே சொல்றதுக்கு வேணா நல்ல தரமான ஒரு மருத்துவம் இருக்குன்னு சொன்னாலுமே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள பாத்தீங்கன்னா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கறது ஒரு ஒரு இட்ஸ் அ பிராக்டிக்கல் திங் சொல்லலாம். என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க லஞ்சம் வாங்குறதே பாத்தீங்கன்னா தலைக்கு மேல ஒரு போர்டு இருக்கும், என்னன்னா லஞ்சம் வாங்குவதும் கூட்டம் கொடுப்பதும் கூட்டம் போர்டு ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற லஞ்சமே வாங்குவாங்க அவங்க. அதான் பயங்கர பியூட்டி அந்த விஷயத்துல. சரிப்பா, இது வந்து அரசு மருத்துவமனை உள்ள ஆளுங்களை சொல்லலாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாங்குற லஞ்சத்துல பாதிக்கு பாதி அந்த நர்ஸ், அந்த அட்டண்டர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மேல உள்ள அந்த சூப்பர்டென்ட், இவங்க எல்லாருக்கும் பங்கு போகுது அப்படிங்கறது இன்னொரு கூடுதல் தகவல் மக்களே. இவங்க இப்ப இந்த ஒர்க் பண்ற இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி அலாட் பண்ணப்படுறாங்க, அவங்க கவர்மெண்ட் செவன்டா கிடையாது, கவர்மெண்ட் செவன் கிடையாது மக்களே, அவங்க எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். இவங்களை எப்படி உள்ள எடுத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை இருக்கு, உனக்கு சம்பளம் வந்து 15,000 ரூபாய் 16,000 ரூபாய், ஆனா ஒரு நாளைக்கு நீ ஒரு 6 ரூபாய் 1,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிதான் உள்ள எடுக்கப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, 2 வருஷம் வேலை இருக்கும், 3 வருஷம் வேலை இருக்கும், 5 வருஷம் வேலை இருக்கும் சொல்லிட்டு இனிஷியலா உள்ள வரப்பே அந்த கான்ட்ராக்ட் லேபரர்ஸ்க்கு சொல்லிட்டு ஒரு 50,000 கொடுத்துட்டு உள்ளவா, அவருதான் 60,000 கொடுத்துட்டு உள்ளவா, அப்பதான் வேலை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் லேபரர்ஸும் இங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது இவர் நம்ம இந்த ஆட்சி வந்து பொறுப்பேற்ற உடனே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க,
பொறுப்பேற்றவனே வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, திரு பிடிஆர் அவர்கள் தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் உடைய மினிஸ்டர். அவர் என்ன பண்ணாருன்னா, இனிமேப்பட்டு எல்லா ஒர்க்குமே வந்து த்ரூ டிஎன்பிசி மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று பிறப்பிச்சார். இதனால வந்து எல்லா மந்திரிக்கும் அவர் மேல சமக்கோவம். ஏன்னா சை இதாவது நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து 10 பேர் தேவைப்படுதுன்னா உடனே ஒரு 10 பேர் கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த 10 பேர் யாரா இருக்கும்னா, மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க, இந்த மேனேஜருக்கு டைரக்டருக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு எல்லாரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட், ஏஇ போஸ்ட் இருக்கு, ஒரு ஏஇ போஸ்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தா நான் ஏஇ போஸ்ட் உள்ள போடுறேன் ஒரு வேகன்சிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 லட்சம் ரூபாயை வாங்கி அதை வந்து உள்ள போடுறதுக்குன்னு சொல்லிட்டு கீழே புரோக்கர்ஸ் இருப்பானுங்க. இந்த மாதிரி செயல்பட தேவையே இல்லை, ஒட்டுமொத்த டிஎன்பிசி எழுதிட்டோம், அதை மெரிட்ல வரட்டும், எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்தாரு திரு பிடிஆர் அவர்கள். ஆனா நடைமுறை கொண்டு வந்துட்டாங்களான்றது இன்னும் தெரியல மக்கள். ஆனா நடைமுறைப்படுத்தப்படலன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அவர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் முன் வச்சாரு, சரின்னு சொன்னாங்க, பட் ஸ்டில் இது பேக் என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாருமே வந்து அரசு ஊழியர்களாகவும் முக்கியமா வந்து ஒரு, ஏன்னா இப்போ கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒருத்தன் பிளேம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ லஞ்சம் வாங்குற, நான் வாங்கலையே, சரி நான் வாங்கினேன், நர்ஸுக்கு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு போறாங்க. நர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் லஞ்சம் வாங்கினா உடனே டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற சட்டத்தை உடனே கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரப்படணும். முடிந்தால் அவர்களையும் அரசாங்கம் டைரக்டா வந்து கொண்டு வந்து செய்தால் இன்னும் பெட்டராக. ஏன்னா என்ன சம்பளத்தை வந்து லேபருக்கு கொடுக்குறாங்களோ அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், அதே சம்பளத்தை கொடுத்தா கூட போதுமானதா இருக்கும். எப்படியும் வந்து கொடுக்க போற முழு சம்பளமும் இவங்க வரப்போறதும் கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட முடியும் டைரக்டா ரெக்ரூட் பண்ணாங்கன்னா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி லேபரர்ஸை டைரக்டா ரெக்ரூட் அரசாங்கம் ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடப்பட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற விஜிலன்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பொருத்தப்பட்டு எவன் எங்க லஞ்சம் வாங்கினாலும் இமீடியட்டா வந்து அவங்க கைங்கெல்லாம் பிடிக்கப்பட்டு அவங்க வேலையை தூக்கி இல்லை ஜெயில தூக்கி போட்டால் மட்டும்தான் அரசு ஆஸ்பத்திரியில லஞ்சன்றது குறையும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இப்படிலாம் பண்ணப்பட உதாரணத்துக்கு நான் சொல்ற மக்களே, அதாவது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க அரசு நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க ஏன் சார் இங்கெல்லாம் வரீங்க, நீங்க பிரைவேட்டுக்கு போயிடலாம் இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி யாராவது லஞ்சம் கொடுக்கறப்ப என்ன சும்மா லஞ்சம் கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்தனா, இந்த பாரு நீ பிரைவேட்ல போனா உனக்கு 100,000 செலவாகும், நீங்க ஃப்ரீயா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க, ஏன் சில 1,000 கொடுத்தா என்ன கஷ்டம் குறைஞ்சிடுவா நீ அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே பேசுற ஆட்களும் இருக்கிறாங்க லஞ்சம் வாங்குற ஆட்கள். இது எல்லாமே குறையணும் அப்படின்னால் உள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேர்மை உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நேர்மை கண்காணிக்கிறத பெர்ஃபெக்டான கேமராஸ் பொருத்தப்பட்டு அது நேர்மை அதிகாரிகள் கிட்ட வந்து அது பார்வைக்கு இருக்கணும். முக்கியமா விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அரசு ஆஸ்பத்திரியில வந்து நம்பிக்கையா மக்கள் வருவாங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கொட்டம் அடங்குன்றதை இங்க நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். நீங்க நினைக்கிறீன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.